Hey guys, welcome to Thaniyaran Vlogs. In this video, we will talk about XSR 155 launch or not. We will talk about that. If you launch another bike, we will talk about that. Recently, leaked photos you have seen already. FZX, trademark already been registered. So, earlier people were thinking that this is an adventure bike. FZ is an adventure bike like Himalayan or Expulse Mari bike. But actually, it's not an adventure bike. It's a retro type bike. Retro style. Same XSR 155 இருக்கிற மாதிரியே அதை ரிப்ளிகா பண்ண மாதிரி ஒரு பைக் தான் இது. அது வந்து இந்தியன் வெர்ஷன்ல FZX அப்படிங்கிற பேர்ல லான்ச் பண்ண போறாங்க. ஏன் வந்து XSR வந்து லான்ச் பண்ணாம இந்த பைக் லான்ச் பண்றாங்க அப்படின்னா, XSRல யூஸ் பண்ற இன்ஜின் பாத்தீங்கன்னா சேம் R15 அண்ட் MT15ல யூஸ் பண்ற லிக்விட் கூல்டு இன்ஜின், 150cc அண்ட் 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ். அதே செட்டப் இங்க அகைன் இந்தியால XSR 155 லான்ச் பண்ற டைம்ல என்ன ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் செக்மெண்ட் MT15 R15 இந்த XSR 155 மூணுக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ கஸ்டமர்ஸ் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஆயிரும். இப்ப கம்மி இதை விட கூட கம்மி ரேஞ்சில் பைக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள அதை பிளாக் பண்ணும். அண்ட் சேம் ப்ரைஸாக இருக்கிற டைமில் இப்போ இந்த ரெட்ரோ ஸ்டைல் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குங்கிறது தெரியாது. ஸோ நிறைய பேர் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் எடுக்கலாங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இப்போ அவங்களால வந்து இந்த பைக் எடுக்க முடியாது. அப்போ இவ்வளோ ப்ரைஸ் போகிற டைமில் நம்ம அதுக்கு MT15 போயிடலாம் அப்படின்னு சொல்லி MT15 போவாங்க. ஆல்ரெடி MT15 சேல்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு ரீசன் தான். இப்போ MT15 எடுக்க போகிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எக்ஸ்ட்ரா 10,000-15,000 ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் நமக்கு R15 ஒரு ஃபுல் ஃபேரிங் பைக்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த பைக் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் MT15 சேல்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அகெயின் என்னாக வந்து இதை தப்பு பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, XSR 155 கிடையில FZX அப்படிங்கிற பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுல யூஸ் பண்ற இன்ஜின் பாத்தீங்கன்னா, FZSல யூஸ் பண்ற அதே 150cc V3 இன்ஜின். அண்ட் இதோட பவர் 12 PS பவர் அண்ட் டார்க் வந்து 13.3. அண்ட் இட்ஸ் நாட் அ லிக்விட் கூல் இன்ஜின், இட்ஸ் ஏர் கூல் இன்ஜின் அண்ட் 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கும். இது BS6 நாம்ஸோட லான்ச் ஆக போகுது. அண்ட் இப்ப பாக்குற போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, டிவி கமர்ஷியல் வீடியோ எடுக்கிற டைம்ல லீக் ஆன போட்டோஸ் தான் இது எல்லாமே. இந்த பைக் உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும், ஹெட்லைட் பாத்தீங்கன்னா DRL பிளஸ் LED செட்டப்ல இருக்கு. அண்ட் பின்னாடி பேக் கிரெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கசர்வனால இருக்க மாதிரி இருக்கு. இது பர்சனல் ஒப்பீனியன் தான், உங்களுக்கு எப்படி இருக்கு பார்த்தா என்ன ஃபீல் ஆகுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபுட் பிக்ஸ், உங்களுக்கு ஹேண்டில் பார், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா FZS-ல இருக்கிற மாதிரி ஒரு சேம் செட்டப் தான். ரொம்ப வந்து பேக்வர்டும் இல்லை ஃபுட் பிக்ஸ், அண்ட் ரொம்ப ஃபார்வர்டிங்லும் இல்லை, மிடில் இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் ஹேண்டில் பார் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு, ரொம்ப பென் பண்ணி டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்ரைட் பொசிஷன் கொடுக்குற ஒரு பைக்காக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் வெல் ரவுண்ட் சிட்டி ரைடர் பைக்காக இருக்கும், டெய்லி கம்யூனிட்டி பைக்காக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இப்போ ஹைவே டிரைவிங்க்கு அது நல்லா தான் இருக்கும், பேக் பெயின் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு அப்ரேட் பொசிஷனில் இருக்கிறதுனால சொல்கிறேன். பர்சனல் எனக்கு வந்து அப்ரேட் பொசிஷனில் இருக்க பைக் ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பைக் பார்த்தீங்கன்னா மூணு கலரில் லான்ச் ஆக போகுது. டிவி கமர்ஷியலுக்காக எடுக்க போகிற வீடியோ லீக்கேஜ் வச்சு நான் சொல்கிறேன். வேறு என்னென்ன கலர்ஸ் ப்ரெசென்ட்டாக கன்ஃபர்மேஷன் ஆயிருக்குங்கிறது எனக்கு தெரியல. இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச், பிளாக் அண்ட் ப்ளூ மூணு கலரில் லான்ச் ஆக போகுது. இப்படி ஒயிட், ரெட், எல்லோ லான்ச் ஆகலாம் ஃபியூச்சரில். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொஞ்சம் பெருசாக தெரியுது, மோஸ்ட் ஆஃப்லி எல்சிடியாக தான் இருக்கும். ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டெல் லைட் மோஸ்ட் ஆஃப்லி எல்இடியாக இருக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தனியார் வ்ளாக்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.